சங்க இலக்கியத்தில் அறம். அறவழியில் பொருள் ஈட்டி இன்பம் துய்த்து வீடுபேறு அடையும் வாழ்வினை வகுத்தவர்கள் தமிழர்கள். பயன் நோக்காமல் செய்வதே அறம். இம்மை செய்தது மறுமைக்கு ஆமெனும் அறவிலை வணிகன் ஆ ஐ அல்லன் என ஆ எனும் வள்ளல் பற்றி சங்கப்புலவர் ஏனிச்சேரி முடமோசியார் கூறுகிறார். அரசியலில் அறம் இருக்க வேண்டும். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அறநெறி பிழையாத் திறநெறி மன்னர் என வாழ்ந்தனர் சங்ககால ஆட்சியாளர்கள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்பதை சிலம்பில் காண்கிறோம். அறம் பற்றி கூற அறங்கூற வையம் அமைத்தனர் மன்னர்கள். போரிலும் அறத்தை பின்பற்றினர். கொடையில் சிறந்தவர்கள் தமிழர்கள். கடையெழு வள்ளல்கள் கொடையில் சிறந்தனர். பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறநறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடன் என கழித்தொகையில் உதவுதல் பற்றி நல்லந்துவனார் கூறுகிறார். உண்மையான செல்வம் பிறருக்கு உதவுவதுதான். வாய்மை என்பது சங்கத்தமிழர் கடைபிடித்து வந்த தலை சிறந்த அறம் ஆகும். சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்க காலம்.